இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. சார், நீங்க கேட்ட ஏக் துஜே கேளிய பாட்டு பாட்டு காதலிங்க, ஏதாவது வெடிகுண்டு இருக்க போகுது. तेरे मेरे बीच में कैसा है ये बंधन अनजाना, तेरे मेरे बीच में कैसा है ये बंधन अनजाना. கவிக்குயிலே இளமையின் வசந்தம் மலர்களை விரிக்கும் கட்டிலறை வாசம் போகாது, நீ தொட்டுவிடும் காலம் போதாது. தொடர்ந்திடும் கதையும் சுகம் பெறும் கலையும் குயிலே காதல் கவி குயிலே. கவிதையின் வரிகளிலே மயங்கித மனமே புதுவித சுகமே. லல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 ல
இளமையின் வசந்தம் மலர்களை விரிக்கும் தெரு மேரே பீச் மே
कैसा है ये बंधन अनजाना तेरे मेरे बीच में कैसा है ये बंधन अनजाना। செக்ரட்டரி புரிஞ்சு போச்சு, அந்த பொண்ணு உங்களுக்கு பிடிச்சு போச்சு, ரைட், மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிறேன். ஓகே ஓகே. என்னங்க அப்படியே தகச்சு போயிட்டீங்க? இங்க ஒரு சோபா இருந்துச்சு, ஓ இங்க இருக்கா? இல்ல நீங்க சொல்ற மிஸ்டர் கார்த்திக் ரொம்ப பெரிய இடம், ரொம்ப வசதியானவங்க, ஹை கிளாஸ் பீப்புள், நாங்க சாதாரண மிடில் கிளாஸ். என்ன சார் ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ்னு ரயில்வே ஸ்டேஷன்ல பேசுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க எங்க முதலாளியோட சம்பந்தம் வச்சுக்கிட்டீங்கன்னா மிடில் கிளாஸ் ஹை கிளாஸ் ஆயிருவீங்க. இந்த பாருங்க, எங்க முதலாளியோட பிரின்சிபல், அவர் கட்டிக்க போற பொண்ணு அழகா இருக்கணும், எந்த விதமான குறையும் இருக்கக்கூடாது, எக்ஸ்ட்ராவாவும் இருக்கக்கூடாது. இப்படித்தான் ஒரு பொண்ணுடைய போட்டோவை பார்த்தார், பிடிச்சு போச்சு, நிச்சயதாம்பளம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நலங்கு வைக்கிறப்போ அந்த பொண்ணு கை நீட்டிச்சு, அதுக்கு இருக்க விரலோ ஆறு, என்ன கூப்பிட்டு பாருனாரு. நானும் பார்த்தேன், 11 விரல் இருந்துச்சுங்க. அப்படியா? அப்புறம் என்னாச்சு? கேன்சல். அடுத்து டாஜ் கோரமண்டல்ல எங்களை விட வசதியான ஒரு பொண்ணை பார்த்தார், அழகா இருந்துச்சு, ஃபிக்ஸ் பண்ணுன்னாரு. ஃபிக்ஸ் பண்ணேன். பொண்ணு பார்க்கற அன்னைக்கு அந்த பொண்ணு போட்டிருந்த மூக்கு கண்ணாடியை கலட்டி பார்த்தா அந்த பொண்ணு இப்படி பாக்குதுங்க, யார பாக்குதுன்னே தெரியல. குத்து மதிப்பா பாக்குற பொண்ணை வச்சு எப்படி குடும்பம் நடத்துறதுன்னு. அப்புறம் என்னங்காச்சு? கேன்சல். எங்களுக்கு என்னமோ பயமா இருக்குங்க. ஏன் இல்ல, இவ்வளவு பெரிய இடத்துல சம்பந்தம் தேவைதானான்னு யோசனையாவும் இருக்கு. ஐயையே, இங்கதான் நீங்க தப்பே பண்றீங்க. உங்க பொண்ண எங்க பாஸ் எட்ட நண்ணு பாத்திருக்காரு, கிட்ட வந்து பாத்திருக்காரு, புடிச்சு போச்சு, ஓகேன்னு சொல்லிட்டாரு. அதனாலதான் மேரேஜ ஃபிக்ஸ் பண்ண நானே வந்திருக்கேன். இருந்தாலும் ஏன் உங்க பொண்ணுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. அப்புறம் என்ன, மேரேஜ் செலவெல்லாம் எங்க முதலாளி பாத்துக்குவாரு. இந்த டவுரி கொடுக்கணும், கௌரி கொடுக்கணும், சௌரி கொடுக்கணும், அதெல்லாம் தேவையே இல்ல. இப்ப நீங்க தான் ஓகேன்னு சொல்லணும். என்னது பொண்ணு ஊமைச்சாடியில சொல்லுது? ஒருவேளை பொண்ணு ஊமையா இருக்கார்? என்ன முத்தையா முனுசாமி, என்னைக்குமே வராதவங்க இன்னைக்கு வந்திருக்கீங்க? ஏழை விவசாயி எதுக்கு வந்திருப்போம்? தர்ம ராசா கிட்ட கை நீட்டி காசு வாங்கறதுக்காகத்தான். ஆமா அண்ணே, இவனுக்கு ஒரு 3 ஏக்கர் நிலம் இருக்கு, இவனுக்கு 2 ஏக்கர் இருக்கு. அவனுக்கு 1000 ரூபாய் தேவையா, இவனுக்கு 500 ரூபாய் தேவையா? பாவம் தலைவர, கொடுத்து உதவி பண்ணுங்க. நம்ம ஊர் ஆளுங்க, நாம தான் கை தூக்கி விடணும். பத்திரம் தயாரா இருக்குல்ல? ஓ, எப்பவோ தயாரா இருக்கு. படிச்சு பார்த்து கையெழுத்து போட்டு பணத்தை வாங்கிட்டு போங்க. ஐயையா, என்னங்க அப்படி சொல்றீங்க? உங்க மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? கொண்டாங்க, கை நாட்டு வைக்கிறோம். இருங்கடா, கடன் கொடுக்கறாங்கன்னா கண்ட இடத்துல கையெழுத்து போட்டுருவீங்களா? அதுல என்ன எழுதிருக்கான்னு படிச்சு பாத்தீங்களா? இல்லையே. எடுங்க. அப்படி மேலத்தெரு 5ஆம் எண் இல்லத்தில் வசிக்கும் முத்தையாவாகிய நான், மாசித்தெரு 10ஆம் எண் இல்லத்தில் வசிக்கும் திரு மாணிக்கம் அவரிடம் 5000 ரூபாயை பெற்றுக்கொண்டு என் நிலத்தை அவருக்கு கிரயமாக எழுதி கொடுக்கிறேன். இதில் யாருடைய தூண்டுதலும் இல்லாமல் என் சுயநினைவோடு மனப்பூர்வமாக கையொப்பம் இடுகிறேன். இப்படிக்கு முத்தையா. ஏண்டா உன் நிலத்தை விலைக்கா பேசுறேன்? இல்ல தாயே, நிலத்தை அடமானமா வச்சுக்கிட்டு 1000 ரூபாய் கடனால கேட்டா 1500 ஆக்கி அடமானத்தை கரியமாக்கிட்டான். உன்னை யாருங்க கூப்பிட்டது? கூப்பிடாம வர்றவதாண்ட காமாட்சி பாட்டி. நல்ல வேலை முத்தையா, நீய நானும் இந்த பாதி கிட்ட ஏமாற பார்த்தோம். இவெல்லாம் ஒரு பெரிய மனுஷன். என்னடா குமரா, எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு மேல ஒருத்தி இருக்கா, கூடிய சீக்கிரத்துல அவ உன்னை பாத்துக்குவா. அடப்பாடா, போட கண்ணம்மா. வேண்டாங்க. பரவாயில்ல, கொடு. சின்ன குழந்தையாட்டம், இந்த சோதனை எல்லாம் கொஞ்ச நாளைக்கு தானே நாம கஷ்டப்படுறது, அந்த கடவுளுக்கு தெரியாத என்ன?
அதுக்கிட்ட கண்ணம்மா, நாம ஓஹோனு துபாயில வாழ்ந்துட்டு இருக்கிறப்போ அந்த நேரத்துல நமக்கு ஒரு குழந்தை பிறக்காதானு நாம எங்காவது நாடில்லை. ஆனா இப்போ கஞ்சிக்கு குழுக்கு கஷ்டப்பட்டு இந்த நேரத்துல அந்த தாய் உன்னையே ஒரு தாயாக்க நினைச்சானதான் எனக்கு புரியல. எல்லாத்துக்கும் கடன் வாங்குற மனுஷன் தனக்கு கொள்ளி வைக்க ஒரு புள்ளிய கடன் வாங்க கூடாதுன்னுதான் நாம வணங்குற அந்த தாய் இப்ப நமக்கு ஒரு புள்ளிய கொடுத்திருக்க. கொஞ்ச நேரத்துல இங்க காமாட்சி கழிவு வருவா, அப்ப தம் புடிச்சுக்கினேன் கண்ணை முடிக்க. அவ உன்னை வந்து பார்த்ததும் நீ செத்துட்டேன்னு சொல்லிடுவா. நாங்க உன்னை தட்டி எழுப்புறோம்ல, நீ எந்திரிச்சிருவ. அப்ப பாக்கணுமே அவ மூஞ்ச, அவளுக்கு வைத்தியமும் தெரியாது ஒரு மண்ணும் தெரியாதுன்னு இந்த ஊருக்கே புரிய வச்சிடுறேன். வாங்க வந்து பாருங்க. அந்த காமாட்சி கழிவு வரா, கண்ணை முடிக்க. சீக்கிரமா வாங்க பாட்டி. பாட்டி எங்க காளிய பாம்பு கடிச்சிருச்சு, நீங்க தான் பாட்டி காப்பாத்தணும். ஆமா பாட்டி, உங்க கைப்பட்ட அவன் கண்டிப்பா பழச்சுக்குவான். கொஞ்சம் பாருங்க பாட்டி. ஏண்டா செத்தவன தானே பச்சை மட்டையில போடுவாங்க, இவனையே அதுக்கு முன்னாலே போட்டு வச்சிருக்கீங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் இவன் செத்தவன் தான். அப்படியா? செத்தவன் செத்தவன் தான். அப்ப காளி செத்துட்டாங்கற? நிச்சயமா செத்துட்டான். டேய் நம்ம காளி செத்துட்டானடா. அப்போ பாட்டிக்கு தெரிஞ்ச வயது அவ்வளவுதான். அப்படியா? டேய் எந்திரா. டேய் காளி எந்திரா கண்ணா. டேய் எந்திரா. மணிக்கு என்ன உண்மையிலேயே மண்டிய போட்டுட்டானே. டேய் காளி. டேய் காளி 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 உண்மையிலேயே நம்மள எல்லாம் விட்டுட்டு போயிட்டு. எப்படி இருக்கு பாத்தீங்களா? இது மாமியாவுக்கு அது மன பொண்ணுக்கு. அன்னைக்கு ஒண்ணு இல்லைன்னு பாக்குறீங்களா? அப்புறமா வருது. அப்புறம் கல்யாணத்தன்னைக்கு நீங்க வேஷ்டி சட்டை எதுவுமே கட்டக்கூடாது. என்னங்க இது? எல்லாமே பேண்ட் தான். நீங்க ஓகேன்னு சொன்னதுக்கு அப்புறம் பாஸ் கிட்ட போய் சொன்னேன், அவ்வளவுதாங்க. அவருக்கு கையும் ஓடல காலும் ஓடல. நல்லிக்கு போய் பட்டு புடவைகளை அள்ளிக்கிட்டு வாங்கினார். நகை கடைக்கு போய் நகையும் நட்டையும் எடுத்துட்டு வாங்கினார். நட்டு எதுக்குங்க, அது பம்பு செட்டுக்கு போடுறதுன்னு நகையை மட்டும் எடுத்துட்டு வந்தேன். கல்யாணத்தன்னைக்கு 6 அடி நீளம் இலை கூட்டு அங்கே பொரியல் இங்கே சோறு நடுவுல வைக்காமலா கோப்புறாங்க. கூட்டு எடுக்கணும்னா ஒரு ஆட்டோ பிடிச்சுக்கிட்டு தான் எடுத்துட்டு வரணும். அவ்வளவு பிரமாதமா செய்ய போறோம் கல்யாணத்தை. நாதஸ்வரம் கேபி சுந்தரம் பாத் இது யாரோ வாசிப்பாங்களே, யாரு சார் அது? சிட்டி பாபு. சரி அவர் வாசிக்கிட்டு. என்னங்க வந்ததுல இருந்து நானே பேசிக்கிட்டு இருக்கேன், நீங்க பேசவே மாட்டேங்கிறீங்களே. என்ன எங்க பேச விடுறீங்க? அதுவும் சரிதான். என்ன எல்லாம் பிடிச்சிருக்கா இல்ல மாத்தணுமா? வேணுங்க நல்லா இருக்கு. நீங்க சொல்றீங்க, பாப்பா சொல்ல மாட்டேங்குது. என்ன பாப்பா கடிவாளம் போட்ட குதிரை மாதிரி பாக்குது. என்னம்மா இப்படி திடீர்னு எந்திரிச்சு உள்ள வந்துட்ட? அவங்க ஏதாவது நினைச்சுக்க மாட்டாங்க? இன்னும் தெரியலம்மா, லேசா ஜுரம் ஒரு மாதிரி இருக்கு. ஜுரமா? இரு ஏதாவது மருந்து கொண்டு வர. கவலையே படாதீங்க, இது கல்யாண ஜுரம். அனாசின் சாப்பிடுங்க, 4 வழியில வேலை செய்யும். விக்ஸ் மூக்கு தொண்டை நெஞ்சு 3 வழியில வேலை செய்யும். 4 3 நீங்க தள்ளடா. அது மட்டுமா என்ன, உங்களை ஊரை ஏமாத்தி புழைக்கிற அயோக்கியன்னு அவங்க முன்னாடி அவமானப்படுத்திட்டாளே. அதானே, அதுக்கு தாண்டா நம்ம காளிய பாம்பு கடிச்சு செத்தா மாதிரி பச்சை மட்டையில படுக்க வச்சு நடிக்க சொன்ன. அந்த பைய என்னடான்னு பாட்டி வந்து பாக்கும்போது நிஜமாவே பாம்பு கடிச்சு செத்துட்டான். அண்ணே அந்த கெழுவிய நம்மால ஒண்ணும் பண்ண முடியாது. முடியும். ஏன் நிகழ, அவ ஒரு திருடையின பஞ்சாயத்து முன்னாடி நிக்க வச்சு தலைகுனிய வைக்கிறான். எப்படி பொறுத்து இருந்து பாரு. படமட ரகையில எடுத்துக்கிடுறான். சத்தத்துல காமாட்சி பாட்டி சத்த கிட்ட கிட்ட வந்துரு போது. சீக்கிரம் இருடா, ஒவ்வொருத்தரும் எடுக்கணும். ஏண்டா எல்லாத்தையும் எடுத்துக்கிட்ட நீங்க இந்த வைர முகத்தை விட்டுட்டு போறீங்களே. வயிற முகத்தை அப்படி இப்படி ஏதோ குரல் கட்ட மாதிரி இல்ல, அதெல்லாம் வெறும் பிரம்மைடா. அந்த வயிற முகத்தை ஏன் கேட்கல? கேட்டு போ. அம்பாள் மேல சத்தியமா சொல்றேன், கோயில் சன்னிதானத்துல இறந்து கிடந்த அந்த ரெண்டு பேர் யாருன்னு நேக்கு தெரியவே தெரியாதுன்னா. உனக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா எனக்கு தெரிஞ்சு போச்சு. மாணிக்கம் என்ன சொல்றீங்க? ஆமாங்க, அந்த கோயிலே கதின்னு கிடக்கிற இந்த கிழவிக்கும் அவ பேச்சிக்கும் தெரிஞ்சுதான் இது நடந்திருக்குன்னு நான் சொல்றேன்.
ஏன்னு கேளு. கேக்குறோம், அதுக்குதானே கூட வந்திருக்க. உழவு இல்லாம களவாட வந்திருக்க முடியாது. பூட்டி இருந்த கோயில் கதவை அந்த ரெண்டு பேரும் திறந்துகிட்டு வந்தது உங்களுக்கு தெரியுமில்ல? தெரியாது. தெரியும். அவங்க ரெண்டு பேரும் எப்படி செத்தாங்கன்னு கூட உங்களுக்கு தெரியுமில்ல? அதுவும் தெரியும்டா. தெரியுமா? அப்புறம் என்ன, உண்மையை பஞ்சாயத்துல சொல்லிட வேண்டியதுதானே? சொல்றேன். உப்ப சின்னவன் தண்ணி குடிப்பான், தப்பு பண்ணவன் தண்டனை அனுபவிப்பாங்கிறது உலகறிஞ்ச உண்மை. அதை வச்சுதான் சொன்னேன் எல்லாம் தெரியும்னு. இப்ப புரியுதா? திருட வந்தவங்கள தெய்வமே தண்டிச்சிருச்சு. தெய்வம் தண்டிச்சிருச்சா? என்ன பாட்டி சொல்றீங்க? சிலையா இருக்கிற காமாட்சி அம்மன் தண்டிச்சிருச்சா? என்ன கதையா விடுற? வெறும் கர்ச்சிலதான் அந்த தெய்வம் நினைச்சீங்கன்னா அப்புறம் ஏன்டா கோயில கட்டி கும்பாபிஷேகம் பண்றீங்க? ஒண்ணு மட்டும் சொல்றேன்டா, இனிமே தெய்வம் பொறுமையா இருக்காது. அரசன் அன்று கொள்வான், தெய்வம் இன்று கொள்ளும் சொல்றதுல அந்த காலம். இப்ப தெய்வம் இன்னைக்கே கொல்ல ஆரம்பிச்சிடுச்சு. இது புரியாம பஞ்சாயத்து கூட்டி விசாரணை பண்றாங்களாம் வெட்டி பசங்க. வாடி பாட்டி நில்லு. ஊர் பெரியவங்க கூடி இருக்கிற அந்த பஞ்சாயத்தை அவமதிச்சுட்டு போறியே, உனக்கு என்ன தண்டனை தெரியுமா? அத நீ சொல்லாத. அப்ப நீ சொல்றியா? மாணிக்கண்ண இருக்காரு, அத அவர் வாயில சொல்லுவாரு. டேய் மாரி, சபை அவமானப்படுத்துறதுக்காக தலைவர் சொல்படி 10 சவுக்கடி கொடு. ஐயா அவசரப்படாதீங்க ஐயா, இந்த பாட்டி எதுவும் பண்ணிடாதீங்க. தயவு செஞ்சு அவங்கள விட்டுடுங்க ஐயா, விட்டுடுங்க. பாவம் பாட்டி பிழைச்சு போட்டும். பாட்டி நீங்க போங்க, பஞ்சாயத்து தூரம் கழுவிட்டும். இவன் பாட்டி அடிச்சது ஏன் முது வலிக்குது? எனக்கும் தான்டா. டேய் சூன்யக்காரியா இருப்பாளோ, ஏன்னு கேளு, அப்புறமா வந்து கேட்டுக்கிறோம். போயண்டா. அப்பா பரவாயில்ல, உட்காருங்க உட்காருங்க. ஒண்ணு இல்ல, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாம்பேக்கு திரும்பி போறாங்க, அவங்கள ஏர்போர்ட் வரைக்கும் விட்டுட்டு வந்துடுறேன். சரிங்க. மத்த விஷயம்? மத்த விஷயமா? ஓ உங்களுக்கே தெரியும், பாருங்க. சரிங்க. மத்த விஷயம் என்னமா? ஐயோ உன் தலை. அம்மா நானே வச்சுக்கிறமா. சரி. சீக்கிரம் சீர் பண்ணுவா. எனக்கு உங்களை தானே. என்ன ராஜேஸ்வரி, ஒரு நிமிஷம் வரீங்களா? ஐயோ ரம்மி இல்லாம நான் அவசப்பட்டு இப்ப போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டு. ஐயோ சொன்னா கேளுங்களேன், நீங்களா இந்த டிஃபன் சாப்பிடல? இதோ அனுப்பிச்சிடுறேன். அப்படியா? எனக்கு இங்கே அனுப்பிச்சிடுறேன். கொஞ்சம் வரீங்களா? சரி, இந்த கேமுக்கு நான் இல்லப்பா. என்னாச்சு? ஏன் நான் என்ன தங்க சொல்லுவேன்? நம்ம பொண்ணுக்கு திடீர்னு போயிடுச்சுங்க. 6 வருடம் இருந்ததுக்காக ஒரு பொண்ணை நிச்சயதார்த்தத்தை அன்னைக்கே கேன்சல் பண்ணிட்டாரு. மாறுதல் இருந்ததுக்காக இன்னொரு பொண்ணை பொண்ணு பார்க்கற அன்னைக்கே கேன்சல் பண்ணிட்டாரு. இப்போ அதே தாங்க, அதை நினைச்சா தான் எனக்கு பயமா இருக்கு. இப்ப என்ன செய்யறதுன்னு புரியலையே. ராஜேஸ்வரி பாதிக்கப்படாத, இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம். கோயிலுக்கு போறதா சொல்லிட்டு சீதாவை கண்டாட்டி தாய்ச்சி போயிடலாம். வாமா சீதா, வா மெதுவா மெல்ல. ஐயோ மாமா
ஓகே பர்மா மேல எப்படி பார் டாக்டர் என்னாச்சு சீதாவுக்கு ஏன் திடீர்னு கண் பார்வை போச்சு ஒன்றும் பயப்படாதீங்க எல்லா டெஸ்டும் பண்ணியிருக்கேன் நாளைக்கு ரிசல்ட் சொல்றேன் மிஸ்டர் கார்த்திக் நீங்க விரும்பின மாதிரியே எந்தவித குறையும் இல்லாத ஒரு அழகான பெண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க ரியலி யூ ஆர் வெரி லக்கி பெஸ்ட் ஆஃப் லக் तेरे मेरे बीच में कैसा है ये बंधन अंजान सीता पामा पामा இது பாரு இந்த அறையில தான் உனக்கு சாந்தி முகூர்த்தம் நடக்க போகுது இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் உன் புருஷனை எப்படியாவது சமாளிச்சிடுவியா சிரிமா கொஞ்சம் இரு சீதா இந்தம்மா நீ எப்படி நடந்துக்கணும்னு நான் சொல்லிக் கொடுக்குறேம்மா அப்படி போம்மா போ இப்ப நான் கதவை சாத்திக்கிறேன் நீ வெளியில இருந்து கதவை திறந்துட்டு வரியா இரு அம்மா சீதா அம்மா மெதுவா மெதுவா இங்க சோஃபா இருக்கு இங்க இருந்து நீ ஒவ்வொரு அடியா எண்ணெய் வச்சுக்கிட்டே வா இத பாரு ஒன்னு ரெண்டு மெதுவா மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இருமா இரு உயர்ந்து கேக்கு பக்கத்துல கீழே ஸ்வீட் எல்லாம் வச்சிருக்கேன் அதுக்கு பக்கத்துல பழம் இருக்கு இதெல்லாம் கூட பழம் தான் இப்ப இருமா இப்ப உனக்கு நேரா உன் புருஷன் உட்காந்துருக்கான்னு வச்சுக்க அவருக்கு பால் டம்ளர் எப்படி கொடுப்ப அவர் பார்த்து கொடுமா நேர பார்த்து கொடு உன்னாலதான் பார்க்க முடியாது அதனால நீ வெக்கப்படுற மாதிரி தலையை திருப்பிக்கிட்டு இந்தாங்க பாலுன்னு நீட்டுமா இந்தாங்க பாலு அழுதம்மா இப்ப அவர் வாங்கிட்டாரு வாங்கி குடிச்சிட்டு இது எங்க வைப்பாரு நீ வாங்கி கீழவே பார்க்கலாம் அங்குதான் 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 வச்சிருமா அவ்வளவுதாம்மா என்னால சமாளிக்க முடியுமா முடியுமா முடியும் உன்னால நிச்சயமா முடிஞ்சாகணும் அந்த தாய் நம்மளை கைவிட மாட்டாமா தைரியமாயிரு தைரியமாயிருமா அம்மா